வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பார்க்கலாம். அந்த ரெசிபி பதிர் பேணி. இந்த பதிர் பேணியை ஓல்டன் டேஸில் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். இப்போ நம்ம இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பதிர் பேணியை ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று கோதுமை மாவில் செய்யலாம், இல்லைனா மைதா மாவுலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கோதுமை மாவில் எப்படி செய்யலான்ட்டு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கோதுமை மாவு ஒரு கப் ஆட் பண்ணுறேன், அதாவது இது 200 கிராம். இதோடு சேர்த்து மைதா 1/4 கப், 25 கிராம் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து 1 பிஞ்ச் அளவு சால்ட் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதோட நெய் நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா புட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கோதுமை மாவுக்கு பிசையிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு ஏர் கண்டெய்னரில் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இதை நம்ம 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம பதிர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பவுல் எடுத்து அரிசி மாவு 2 ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனும் சர்க்கரையை பவுடர் அரைச்சிருக்கேன், அதையும் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் இந்த அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணி இதோட சேர்த்து வெண்ணெய் 1/20 கிராம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பதிர் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றி இதை நம்ம ஹீட் பண்ணி ஃபஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நம்ம எடுத்துக்கலாம். அதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸுக்கு நம்ம எடுத்துப்போம். நல்லா உருட்டிக்கலாம். நம்ம எப்பவுமே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே இதையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம லேசாக மாவு தூவி இந்த மாவை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த பதிர் பேணியை ரெண்டு விதமாக நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு மெத்தட் மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பதிரை இதில் நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கட்டர் எடுத்து நம்ம நீண்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இதை எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஒரு கணரை லேசாக மடித்து இதெல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது ஃபுல்லாக ரோல் ஆகி வந்துடும். உள்ளே இருக்க பதிரும் அதோட நல்லா இறுக்கி பிடிச்சி இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப்புக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை லேசாக டாப்பில் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம தேய்க்கணும். இது மாதிரி நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இன்னொரு மெத்தடு எப்படி செய்யலான்ட்டு செஞ்சு காட்டுறேன். அதேமாதிரி நம்ம மாவு எடுத்து அதை ரோல் பண்ணி மாவு தூவி நம்ம அதேமாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் இதை தேய்ச்சிட்டேன். இதேமாரி நம்ம 3 தேய்ச்சி ரெடி பண்ணி தேய்ச்சிப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. 3 போட்டு நம்ம தேய்க்கிறது, இல்லைனா நம்ம 2 கூட போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு தேய்ச்சதை எடுத்து வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த பதிரை அப்ளை பண்ணிடலாம்.
எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இன்னொன்று தேய்ச்சி வச்சுதை இதுக்கு மேலே நம்ம வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பதிரை தேய்ச்சிக்கலாம். மூணாவது தேய்ச்சதையும் நம்ம இதை ஃபைனலாக வச்சு இதேமாரி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் வச்சுட்டு நம்ம இதை ஒரு எண்டை பிடிச்சி நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த ஒரு எண்டை நம்ம லேசாக தண்ணி தொட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது நல்லா பேஸ்ட் ஆகிக்கும். இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம அதை இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இது மாதிரி எடுத்து நம்ம இந்த சைடு திருப்பி இந்த டாப்பில் நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இதேமே நம்ம எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையில் மாவு போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சதை இந்த மாதிரி பூரி சைஸுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க ஆயிலில் இதை போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புசுன்னு ஃப்ரை ஆகி பூரி மாதிரியே எலும்பி வருது. இதை நம்ம அப்படியே ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி லேயர் லேயராக செப்பரேட் செப்பரேட்டாக வந்திருக்குன்ட்டு. நம்ம இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. எப்படின்னா எல்லா பபுள்ஸும் அடங்கியிருக்கு லேசாக. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம சர்க்கரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் போல் ஏலக்காத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டத்தையுமே ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம கொஞ்சம் போல் கையில் எடுத்து இதுக்கு மேலே எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ ஒன் சைடு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ பதிர்பேணி ரெடி. நீங்களும் இந்த பதிர்பேணி ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.